எந்த மாதத்தில் என்ன விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? நம்ம முன்னோர்கள் 100க்கு மேலான விரதங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதில் முக்கியமான விரதம் இருக்கக்கூடிய விரதங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. அதாவது நாக பஞ்சமி விரதங்க. ஆவணி மாதத்தில் சுக்லபட்ச பஞ்சமியில் நாகரை வேண்டி ஒருவேளை மட்டும் உணவு உட்கொண்டு பூஜை செய்து நாக பஞ்சமி விரதம் அனுஷ்டிக்க வேணுங்க. மறுநாள் நாகத்தின் உருவத்திற்கு வேதியரின் ஆலோசனைப்படி பூஜை செய்ய வேணுங்க. இவ்வாறு நாக பஞ்சமி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க எல்லா நன்மைகளையும் குறைவின்றி பெற்று வாழ்வாங்க. நாகதஷ்ட விரதம். ஆவணி மாதத்தில் சுக்லபட்ச பஞ்சமியில் நாகதஷ்ட விரதம் அனுஷ்டிக்க வேணுங்க. இவ்விரதத்தை அனுஷ்டிப்பவருக்கு நாக பயம் ஏற்படாதுங்க. அதே மாதிரி அமுக்தாபரண விரதம். புரட்டாசி மாதத்தில் சுக்லபட்ச சப்தமியில் அமுக்தாபரண விரதம் அனுஷ்டிக்க வேணுங்க. உமா மகேஸ்வரி பூஜையை முடித்து கயிற்றை வலது கரத்தில் கட்டி கொண்டால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். வாழ்வில் விரைவில் முன்னேற்றம் அடைய விரும்புகிறவங்களுக்கு இவ்விரதம் பெரிதும் துணை புரியுங்க. அதே மாதிரி சரஸ்வதி விரதம். ஐப்பசி மாதத்தில் சுக்லபட்ச சப்தமதியில் சரஸ்வதி விரதம் இருக்க வேண்டும். பாட புத்தகங்களை சரஸ்வதி தேவியின் முன்னால் வைத்து விரதத்தை அனுஷ்டிக்க வேணும். இந்த விரதம் மூலம் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து திருவோண நட்சத்திரத்தில் முடியுங்க. துர்காஷ்டமி விரதம். புரட்டாசி மாதத்தில் துர்காஷ்டமி விரதத்தை அனுஷ்டிக்க வேணுங்க. சுக்லபட்ச அஷ்டமியில் ஆரம்பிக்கப்பட வேண்டிய இந்த விரதத்தில் விநாயகப் பெருமானை சிவமூர்த்தியையும் போற்றி வணங்கினால் குழந்தை பேறு இல்லாதவங்களும் குழந்தை பேச்சினை பெற்று சிறப்போட வாழ்வாங்க. மகாலட்சுமி விரதங்க. புரட்டாசி மாதத்தில் சுக்லபட்ச அஷ்டமியில் விரதத்தை ஆரம்பித்து 16 தினங்கள் லட்சுமி தேவிக்கு பூஜை செய்து வரவேணுங்க. இந்த விரதத்தை தொடர்ந்து அனுஷ்டித்து வந்தால் வளம் பெருகுங்க. ஸ்ரீராம நவமி விரதங்க. ஸ்ரீராமபிரான் பங்குனி மாதம் சுக்லபட்ச நவமியில் பிறந்த தினத்தை ஸ்ரீராமர் பிறந்த நாளாக மக்கள் கொண்டாடுறாங்க. இந்த நாளில் ராமநாமத்தை உச்சரிக்கப்படி விரதம் இருக்கிறவங்களுக்கு நன்மை கிடைக்குங்க. ஸ்ரீராம நவமியில் விரதம் இருந்து ராமபிரான வணங்குறவங்களுக்கு ஆஞ்சநேயரின் அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க.